வணக்கம். இந்த எபிசோட்ல சாயில் ட்ரீட்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். சாயில் ட்ரீட்மெண்ட்டை மூணு வகையா செய்யலாம். சாயில் ஸ்டீமிங், சாயில் ஃபியூமிகேஷன், சாயில் சோலரைசேஷன். இந்த முதல் வந்து சாயில் ஸ்டீமிங் சொல்றது, இயந்திரத்தை கொண்டு பூமியில நீராவியை கொண்டு அதுல இருக்க பேத்தஜன்ஸ், நுண்ணுயிர்கள், கெடுதல் விளைவிக்கிற நுண்ணுயிர்கள், அதை வந்து கொல்ல போகும்போது நல்ல ஒரு நுண்ணுயிரும் சாகிறது ஒரு வகை. ஃபியூமிகேஷன், சாயில் ஃபியூமிகேஷன் ரெண்டாவது வகை வந்து சாயிலில் புகையை உண்டாக்கி புகையை வந்து கொண்டு இந்த பேத்தஜன்ஸ், சாயிலில் இருக்கிற கெடுதல் விளைவிக்கிற பாக்டீரியா ஃபங்கஸை வந்து சாகடிக்கிற வழி. அடுத்தது சாயில் சோலரைசேஷன், சாயில் மூணாவது வகை. இது வந்து நம்ம தரையில் வந்து சாயில் இங்கே பார்க்குறீங்க, சாயிலை வந்து நல்லா பரப்பிட்டோம். இது ஒரு ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதனுடைய சாயிலில் இருக்கிற பாக்டீரியா ஃபங்கஸ் அது நல்லதாக இருந்தாலும் சில கெட்டதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட மடிஞ்சு போயிருக்கும். இப்போது இது வந்து சாயில் சோலரைசேஷன். ஏன் இந்த சாயில் சோலரைசேஷன் ட்ரீட்மெண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பருவம் வந்து ஒரு நாலு மாதம் வந்து ஒரு செடியை வச்சு வளர்க்குறோம். வளர்த்து முடித்த உடனே அடுத்த போகம், மூணு போகம்னு சொல்லுவாங்க, ஒரு வருஷத்தை 12 மாதத்தை 4 மாதமாக பிரிச்சுக்கினீங்களா, ஒரு போகம் முடிச்சுட்டு அடுத்த போகம் போகும்போது சாயிலை ட்ரீட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வாட்டி போட்டிங்கன்னா விளைச்சல் வந்து நல்லா இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். சரி, இப்போ சாயில் சோலரைசேஷன் எப்படி பண்ணியிருக்கோம்னா, மண்ணை நல்லா சாயிலில் பரப்பி வெயிலில் வந்து நல்லா இந்த சித்திர வெயிலில் நல்லா படுற மாதிரி விட்டுருக்கோம். அடிக்கடி வந்து மண்ணை பெரட்டி விடுறதுக்கு கொளுர் வச்சுருக்கோம். எப்பவுமே மண்ணை அடிக்கடி உலர்வான பகுதியை இப்படி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ரெண்டு நாள் இதை மாற்றி செய்தோம்னா கீழ்ப்பகுதி மேலே வரும், மேல் பகுதி கீழே வரும். எல்லாத்துக்கும் மேலே தரை வந்து சூடாக இருக்கும், அந்த வெப்பம் வந்து கீழேருந்து மேலே அந்த சாயிலில் கீழேருந்து மேலே பரவ ஆரம்பிக்கிறதுனால இந்த கெடுதல் விளைவிக்கிற பேத்தஜன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நல்ல நுண்ணுயிர் கூட சாகும். இது முடித்த பிறகு இப்போ நம்ம புதுசாக வந்து நல்ல நுண்ணுயிர்கள் உள்ளே போட்டு தொட்டியில் அடைக்க போகிறோம். என்னென்னலாம் நல்ல நுண்ணுயிர்கள் பண்ணணும், ஏன் நல்ல நுண்ணுயிர்களை சேர்க்கணும். இப்போ இந்த மண், பொதுவாக மண் எங்கேருந்தோ வாங்குகிறோம், அந்த மண்ணில் ஏதாவது கெடுதல் விளைவிக்கிற பேத்தஜன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். இந்த பேத்தஜன்ஸ்னால செடிகளுக்கு என்ன பிரச்சனை, இரண்டு விதமான பிரச்சனைகள் வரலாம். ஒன்று வேர் அழுகுதல் வரலாம், இல்லை செடி கருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேர் அழுகுதல் வந்ததுன்னா செடி வந்து வளர்ச்சி குன்றி அப்படியே மடிந்து போயிடும். இல்லைன்னா செடி கருகுதல்னா செடியுடைய ஒரு பகுதி அப்படியே கருகி, இலைகள்லாம் கருகி, தண்டுகள்லாம் கருகி அப்படியே மெல்ல மெல்ல பக்கவாதம் வந்த மாதிரி செத்து போயிடும். இதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லலாம். இந்த செடி கருகுதலுக்கு ஒரு ஃபங்கை வந்து காரணமாக இருக்குது. அதோடைய பேர் ஃபிசேரியம் வில்ட். இதை பனமா வில்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிசேரியம் வில்ட்டுன்றது ஒரு ஃபங்கைனால் ஏற்படுது. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு செடி முழு செடியே இந்த உடம்பு மாதிரி வச்சுக்கோங்க, இதோடைய ஒரு பகுதி, செடியினுடைய ஒரு பகுதி கருகிட்டே வரும், ஒரு பகுதி நல்லா தளிராக இருக்கு. ஆனால் போக போக நாட்கள் ஆக ஆக செடி பக்கவாதம் வந்த மாதிரி வந்து அதனால் பூக்க முடியும், அது மெல்ல காய் எடுக்காது, அப்படியே மெல்ல மெல்ல பூக்களும் சுருங்கி அது காலப்போக்கில் பூ எடுக்கிறதும் நின்று போய் அது வந்து பயன் இல்லாத போயிடும். இது தக்காளியில் அதிகமாக பார்க்கலாம், வாழையில் பார்க்கலாம். ஒரு பக்கம் அழுகி போயிருக்கும், ஒரு பக்கம் அழுகாமல் நல்லா தளிராக இருக்கும், ஆனால் அதனால் நமக்கு காய் கிடைக்காது. இதை வந்து ஃபிசேரியம் வில்ட், வில்ட்னா கருகி போகுதல். அடுத்தது வந்து நோபல் ட்ராட், இன்னொரு விதம் வந்து அழுகிறதுக்கு உண்டான ஒரு ரகம். இது வந்து ஒரு போட்ரைட்டஸ் சினேரியான்ற ஒரு பாக்டீரியானால் உருவாகிற ஒரு பிரச்சனை. இந்த ஒரு நுண்ணுயிர், இந்த நுண்ணுயிர் பேர் வந்து போட்ரைட்டஸ் சினேரியா. இது என்ன பண்ணுன்னா, பழங்களில் தக்காளியுடைய ஒரு பக்கத்தில் வந்து அப்படியே அழுகி போயிருக்கும், முழு பழத்தில் ஒரு பழம் பக்கம் அழுகி போயிருக்கும். இந்த தக்காளியில் மட்டும் இல்லை, கிரேப்ஸில் இருக்கும், ஸ்ட்ராபெரியில் இருக்கும். நம்ம அதிகமாக பார்க்குறது தக்காளி தான், தக்காளியில் இந்த நோய் அதிகமாக தாக்கு பிடிக்கும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒன்று கருகுதல் சொன்னேன், இன்னொன்று அழுகுதல் சொன்னேன். கருகுதலுடைய பேர் ஃபிசேரியம் வில்ட், அழுகுதலுடைய பேர் போட்ரைட்டஸ் சினேரியான்ற இன்னொரு பாக்டீரியா. கருகுதலுக்கு ஃபங்கஸு, அழுகுதலுக்கு பாக்டீரியா, ஒவ்வொரு உதாரணம் சொன்னேன். இப்போ அதுக்கு மருந்து என்ன? இந்த கருகுதல் ஃபிசேரியம் வில்ட்,
என்ற இந்த ஃபங்கஸை இன்னொரு ஃபங்கஸ் கொண்டு கருக விடாமல், செடியை கருக விடாமல் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறது. இந்த ஃபிசரியம் வில்ட்டை அப்படியே செயலிழக்கிற செய்கிறது. உயிரை எடுக்க முடியாது. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் எதிலுமே உயிரை எடுக்கிறது இல்லை. ஆனால் கெடுதல் செய்கிறத நம்ம கெடுதல் செய்ய விடாமல் அப்படியே அதை நிலைக்கொலைய வச்சுட்டு நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்க வைக்கிறது தான் இந்த ஃபிசரியம் வில்ட்டுக்கு ட்ரைகோடர்மா விரிடி. இந்த விரிடின்ற இன்னொரு ஃபங்கஸை நம்ம போடுறோம். இந்த ட்ரைகோடர்மா விரிடி வந்து கடையில் கிடைக்கும். அது வெண்மையாக பவுடர் இருக்கும், வெவ்வேறு சில இடத்துல கருப்பாகவும் இருக்கும், வெண்மையாக பவுடர் இருக்கும். இந்த ட்ரைகோடர்மா விரிடி பவுடரில் இன்னொரு ஃபங்கஸ் இருக்குது அந்த பவுடர்லேயே. ட்ரைகோடர்மா ஹர்சியானம், ஹர்சியானம்ன்ற ஃபங்கஸ்ன்றது என்ன செய்யும்னா, இந்த ஃபியூசேரியம் வில்ட்டோட சேர்ந்து போராடி அதை வந்து செயலிழக்க வைக்கும். உயிர் எடுக்காது, செயலிழக்க வச்சு இந்த மண்ணிலே இருக்கும். இந்த ஃபியூசேரியம் வில்ட்டுடைய பிரச்சனை என்னென்னா, 30 வருடம் அது வந்து வாழக்கூடிய தன்மை உடையது. 30 வருடங்கள் மண்ணில் வாழக்கூடிய தன்மை உடையது. அதை வந்து நம்ம அழிச்சிட்டு வேறு எதுவும் செய்ய முடியாது. அதை வந்து செடிங்களுக்கு பாதிப்பு உண்டாக்காத வகையில் செய்யறதுக்கு தான் ட்ரைகோடர்மா விரிடி, ட்ரைகோடர்மா ஹர்சியானம் வந்து நம்ம மண்ணோடு சேர்த்து போடுறோம். அந்த ஃபங்கஸை போட்டோம்னா இது வந்து இந்த வில்ட் உடைய பெரியப்பட்ட நோய்களில் 60% வில்ட் கருகுதலுக்கு உண்டான நோய்களை நீங்கள் ட்ரைகோடர்மா விரிடியின் மூலம், ஃபங்கலால் ஏற்படும் தெரியப்பட்ட நோய்களில் 60% இந்த வில்ட்டுகளை, வில்ட் கருகுதல், செடி கருகுதலை தடுக்க முடியும். அடுத்தது இந்த பக்கம் வந்து அழுகுதல். அழுகுதலுக்கு வந்து காரணம் வந்து நான் ஒரு பாக்டீரியா சொன்னேன், போட்ரைட்டஸ் சினேரியா. இந்த போட்ரைட்டஸ் சினேரியாவுடைய பாக்டீரியாவுக்கு காரணம், இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின்ன்ற ஒரு பொடியை நம்ம போடுறோம். இது வந்து இது ஒரு பாக்டீரியல் காம்பனன்ட். இந்த போட்ரைட்டஸ் சினேரியா என்ற வைரஸ் நோபல் ராட், அதோடைய அழுகுதல் பேரையே வந்து நோபல் ராட்ன்றாங்க. ஏன்னா அது கிரேப், ஸ்ட்ராபெரி போன்ற விலை உயர்ந்த பொருட்களிலும், தக்காளிலையும் வருது. நம்ம ஊரில் தக்காளி சமயத்தில் 90 ரூபாய் இருக்கிறதுனால அதனால நோபல் ராட் வந்ததோ இன்னமோ தெரியல. ஆனால் பொதுவாக வந்து இது நோபல், பெரிய ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ் இந்த மாதிரி விலை உயர்ந்த காய்கறிகளில் வர்றதுனால நோபல் ராட்டுன்னு சொல்கிறாங்க போல இருக்குது. அதுக்கு எனக்கு தெளிவான ஒரு அறுதியிட்டு சொல்ல முடியாத அந்த பேர் விளக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த நோபல் ராட்டை வந்து எடுக்கிறதுக்கு, நோபல் ராட்டுக்கு காரணம் போட்ரைட்டஸ் சினேரியா என்ற பாக்டீரியா. இதை வந்து அடக்கிறதுக்கு உண்டானது தான் சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின் என்ற ஒரு பொடி. அதுவும் வந்து ஒரு நுண்ணுயிர், அதுவும் ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை நம்ம போட்டு இந்த பாக்டீரியாவை செயலிழக்க வைக்கிறோம், உயிரிழக்க வைக்கலை. திரும்பவும் சொல்கிறேன், எந்த உயிர்கள் நமக்கு வந்து மண்ணில், நமக்கு எந்த உயிர்கள் செடிக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அதற்கு பதிலாக மாற்றாக இன்னொரு ஃபங்கஸையோ இன்னொரு நுண்ணுயிரையோ நம்ம அனுப்பி அதை வந்து செயலிழக்க வைக்க தான் முடியும். இப்போ இந்த மண்ணை பார்க்குறீங்க, கலக்கிற செயல்முறையை பார்க்கலாம். இது இப்போ வந்து இந்த மண்ணுடைய ஒரு கெப்பாசிட்டி, எடையை போட்டிங்கள்னா இது ஒரு 25-30 கிலோ இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கிலோ வேம் வாசிக்குலர் அர்பஸ்குலர் மைக்கோ ரைசியல்ன்றது தான் இந்த ஃபங்கஸுடைய விரிவாக்கம். இது என்ன செய்யும் அப்படின்னா, செடியுடைய ரூட், அதாவது வேரினுடைய அடிப்பகுதியிலிருந்து செடியினுடைய தலைப்பகுதி வரைக்கும் போகக்கூடிய அந்த பாதை, உணவு பாதையை எடுத்து விரிவுபடுத்தி ஆரோக்கியமாக விற்கும். அதனால் செடி அதிகப்படியான ஊட்டங்களை பெறும். செடி அதிகமாக திடமாக வளரக்கூடிய தன்மை உடையது. அதுதான் இந்த வேம். இந்த வேம் கடையிலேயே நீங்கள் நர்சரியிலையோ இல்லை ஒரு இந்த பயாலஜிக்கல் அவுட்லெட், ஆர்கானிக் அவுட்லெட்லேயும் கிடைக்கும். மோஸ்ட்லி நல்ல பிரபலமான ஆர்கானிக் நர்சரியில் வேம் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த வேமை வந்து போடுறேன். இது வந்து 3/4 கிலோ 25 கிலோ 25 கிலோ வாசிக்குலர் அர்பஸ்குலர் மைக்கோரைசியல்ன்றது தான் இந்த வேமுடைய விரிவாக்கம். இது ஒரு ஃபங்கஸ், அவ்வளோதான். இப்போ இதை போட்டாச்சு. அடுத்தது நம்ம போட போகிறது ட்ரைகோடர்மா விரிடி.
விரிடியை இதுவும் வந்து ஒரு 1/2 கிலோ விரிடி 25 கிலோ மண்ணுக்கு சேர்க்கிறேன். சூடமோனஸ் ஃப்ளோரசினை பத்தி பார்க்க போறோம். இப்ப சூடமோனஸ் ஃப்ளோரசினை இந்த மண்ணோட ட்ரீட்மெண்டோட சேர்க்க போறோம். இது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவுடைய இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா சாப்ரோஃபைட், சாப்ரோஃபைட் என்ற எண்ணத்தில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சாப்ரோஃபைட் ஆனது என்ன என்றால், ஏதோ ஒரு உயிர் அழுகும் பொருளில், உயிர் அழுகக்கூடிய பொருளில், உயிர் கழிவில் வந்து இது வாழக்கூடிய பொருள். அது ஒரு செடியாக இருக்கலாம், ஒரு ஃபங்கஸாக இருக்கலாம், ஒரு பாக்டீரியா இருக்கலாம், ஒரு நுண்ணுயிராக இருக்கலாம், எந்த இந்த மாதிரி செடி பாக்டீரியா ஃபங்கஸ் ஏதாவது ஒரு நுண்ணுயிர் நம்முடைய ஏதோ ஒரு அழுகிற பொருளில், உயிர் அழுகிற கழிவு, உயிர் கழிவுலேருந்து வாழக்கூடியது இருந்தால் அதை சாப்ரோஃபைட் என்ற இனத்தில் சேர்க்குறாங்க. நம்ம சூடோமோனாஸ்ன்றது ஒரு சாப்ரோஃபைட் இனத்தில் சேர்ந்தது. அதுக்காக அது வாழறதுக்காக நான் என்ன செய்கிறேன், தொழு உரம், ஒரு பாண்டு தொழு உரத்தை எடுத்து வச்சுருக்கேன். 25 கிலோ மண்ணுக்கு ஒரு பாண்டு தொழு உரம், அதில் நான் ஒரு 1/2 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசினை சேர்க்குறேன். இது சேர்க்கறதுக்கு முன்னால் தொழு உரத்தை கொஞ்சம் நனைச்சிக்கணும். தொழுவரத்தை நனைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுங்க, ஏன்னா அடிப்பகுதி கிளறி விட்டுங்க. இப்போ கிளறி விட்ட பிறகு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் அந்த மாதிரி இந்த பொருள் தேவையில்லாத பொருள் இருந்தால் தூக்கி வீசிடுங்க. சரி, இப்போ நான் இதை போட்டுட்டேன். இந்த சாப்ரோஃபைட்டை, இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின் என்ற பாக்டீரியாவை இந்த தொழு உரத்தோடு சேர்க்குறேன். அப்படியே நேராக சாயலில் போடுறதை காட்டிலும் அதோடைய வாழும் சூழ்நிலை, தொழு உரத்து மேலே சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின் என்ற பாக்டீரியா அட்டகாசமாக வாழும், அதனால் அதுக்கு வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்து விட்டு நான் இதை வந்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இந்த தொழு உரத்தை இதோட சேர்க்கலாம். இந்த கலவையை தொழு உரம் சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின்னு இந்த மண்ணோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மண்ணை நல்லா கலக்கணும். மண்ணை கலக்க ஆரம்பிப்போம். நல்லா கலக்க ஆரம்பிக்கிறோம். இது சமச்சீரா இருக்கணும். உள்ள இருக்கிற ட்ரைகடர்மா விரிடி, பாம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசின், தொழு உரம், இந்த நாலும் வந்து சமமா கலக்கப்பட வேண்டியது.
இன்னைக்கு எபிசோட்ல சாயில் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். சாயில் ட்ரீட்மெண்ட்ல சாயிலை தரையில் நல்லா பரப்பிட்டு வேம், ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், தொழு உரம் இந்த நாலுத்தையும் எப்படி கலந்ததுன்னு பார்த்தோம். இது மூலியமா வில்ட், அதாவது செடி அழுகுதல் ராட்டிங் அண்ட் வில்ட்டிங். ராட்டிங்னா அழுகிறது, வில்ட்டிங்னா கருகிறது, இது ரெண்டும் எப்படி தடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். தொட்டியில் பார்த்து விட்டுட்டு தொட்டியில் கலவையை போட்டு மூடிட்டு மண்ணை போட்டு தொட்டியில் மண்ணை எடுத்து போட்டு மூடி அதுக்கு மேலே மூடாக்கு, மல்ச்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மல்ச் பண்ணி காலையிலையும் சாயங்காலமும் தினமும் தண்ணி ஊற்றி மண் இந்த தொட்டியில் இருக்க மண்ணை உறங்க வச்சு ஒரு 7வது நாள் பயிரை வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த எபிசோடில் சாயில் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். வரும் வாரத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் பார்ப்போம். நன்றி.